ഞാൻ വന്നു. നിനക്ക് എന്താ ചെയ്യാൻ പറ്റുന്ന മലയാള പടം എല്ലാം നമ്മ നെറിയ പാത്തിരുപ്പം അത് ഭയങ്കര തനിത്വമാ ഇരിക്കും ഇല്ലേ அதுல இருந்து இது டிஃபரெண்டா பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. இந்த புண்ணியாளம் கொண்டு வந்தா இவரே அடுத்த மாசமே வந்து சீன்ல மாஸ் இல்ல, வெறும் சும்மா சண்டை போட்டு நடந்து வந்தா மாஸ் எல்லாம் கிடையாது. படம் வந்து ரொம்ப லாக் இருந்துச்சு, அதுக்கடுத்து அந்த பிரெடிக்டமெண்ட்டுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. இத்தையும் வலிய கிதி கெட்டவன் ஈ லோகத்து வேற ஆரெங்கிலும் உண்டாவும் என் கர்த்தாவே. போட்டட சுந்தரேஷ നിന്നെ പോലെ വിഷമം എനിക്കും ഉണ്ട്. എല്ലാവർക്കും എന്നെ മതി. ഒരു അലൈൻമെന്റേ ഇല്ല. അപ്പേ ഏതോ വന്നാങ്ങ പടം എടുത്താങ്ക, മാസ്ക് എടുത്താങ്ക, ഏതോ ട്രൈ പണിയിരിക്കാങ്ക, ആണാ എന്നെ കറക്റ്റാ വർക്ക് ആവല. ഇല്ല, സുത്തമാ സ്റ്റോറി ഇല്ല. ഡാണാ ഇരിക്ക, റൗഡിയാ ഇരിക്ക, സണ്ട പടുറ അവളതാണ്. സുത്തമാ ഇല്ല, ഊര് വിട്ടു പോറ ഏതോ ട്രൈ പണിയിരിക്കാങ്ക. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அவர் கொடுத்த கேரக்டர் சுத்தமா செட் ஆகல அவருக்கு. ஒரு கையவதம் நாட்டுக்கு கேரளால அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கும், அதனால மாஸ் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வேஸ்ட் ப்ரோ படம் ஆரடன் கிழிச்சு இன்னல வீட்டு சென்றிட்டு ஞான இது ஓர்த்த சிரிச்சேன்னு அறியோ. ஐஸ்லக்ஷ்மி எல்லாம் ரொம்ப போர். அங்கன ஒன்னு ஞானும் ஆலோசிக்காதிருந்தா அப்ப எல்லாம் பண்ண போல. ஏ